தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து இலங்கைக்கு கிடைத்துள்ள பாராட்டு. அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல் மோசடி. உயிரிழந்தவரின் சடலத்தினால் ஏற்பட்ட குழப்பம், போலீசார் எடுத்துள்ள நடவடிக்கை. ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் நிறுவனம் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம். கொழும்பில் ஆபத்தான 150 கட்டுமானங்கள். இலங்கையில் மக்களிடையே பரவி வரும் ஒரு வகையான கொடிய நோய் வைத்தியர் எச்சரிக்கை. முல்லைத்தீவில் ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்ட தமிழர். கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த சொகுசு பயணிகள் கப்பல். வடக்கில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. தொடர்பின விரிவான செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு இலங்கையால் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்தியா மற்றும் பாரிஸ் கிளப் நாடுகளுக்கு செலுத்த வேண்டிய கடன்களுக்காக இலங்கைக்கு 6 வருட கால அவகாசம் கிடைக்க வாய்ப்புள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடனை திருப்பி செலுத்த தொடங்கியவுடன் வட்டியும் குறைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசு நிறுவனங்களில் பாரிய ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகளுக்கு காரணமான அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமை காரணமாக அதிகாரிகள் தொடர்ந்து மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளது. நாட்டின் பல அரசு நிறுவனங்களில் பாரிய ஊழல் மோசடி முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் கணக்காய்வு சட்டத்தை வலுப்படுத்துவதற்கு நிகரான அரசு நிர்வாக அதிகாரிகளினால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் வெளியிட்டுள்ள கணக்காய்வு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சுகாதார அமைச்சில் அண்மை காலமாக இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள போதிலும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் தொடர்ச்சியாக பதவிகளில் நீடித்துள்ளமையினால் சுகாதார அமைப்பின் நம்பகத்தன்மை குறைந்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. பாணத்துறை பகுதியில் உயிரிழந்த தொழிலதிபர் ஒருவரின் சடலத்தினை அவரது 2 மனைவிகளும் உரிமை கோரியதனால் மலர் சாலையில் வைத்து அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பாணத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். பாணந்துறை வளான பிரதேசத்தில் வசிக்கும் 65 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் மாரடைப்பு காரணமாக பாணந்துறை வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த வர்த்தகருக்கு 2 மனைவிகள் இருந்ததாகவும் அவர் இறக்கும் போது 2வது மனைவியுடன் வாழ்ந்து வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த நபரின் முதல் மனைவி சடதரணி என்றும் 2வது மனைவி பிரதேச செயலக உத்தியோகத்தரெனவும் இருவருக்கும் பிள்ளைகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கமைய பாடத்துறை மரண விசாரணை அதிகாரி துமிந்த அதிகாரம் பிரேத பரிசோதனையை மேற்கொண்டதுடன் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சடதரணி மனைவி இறந்த கணவரின் உடலை தனது வீட்டில் வைத்து அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் இறுதி அஞ்சலியை தடையின்றி நடத்த விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு 2வது மனைவி, உறவினர்கள், நண்பர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இருதரப்பினருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை சுமூகமான நிலைக்கு வராமையினால் போலீசாரின் தலையீட்டில் மலர் சாலையில் சடலம் வைக்கப்பட்டு பின்னர் புதைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் இறந்தவரின் உடலுக்கு இறுதி கிரியைகள் மேற்கொள்ளப்படும் வரை எவ்வித மோதலுமின்றி இருதரப்பும் செயற்பட இருவரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை கொள்வனவு செய்வதற்கு தனியார் முதலீட்டாளரினால் முறையான ஏலத்தொகையை சமர்ப்பிக்கப்படாவிடின் அதனை தனித்தனியாக 3 நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஸ்ரீலங்கன் கேட்டரிங், விமான நிலைய சேவை நடவடிக்கைகள் மற்றும் விமான செயற்பாடுகளை 3 நிறுவனங்களாக பிரித்து விற்பனை செய்ய முன்மொழியப்பட்டுள்ளது.
ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் தற்போது ஸ்ரீலங்கன் விமான நடவடிக்கைகளில் மட்டுமே நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும், ஸ்ரீலங்கன் கேட்டரிங் மற்றும் விமான நிலைய சேவை நடவடிக்கைகளில் நஷ்டம் ஏற்படவில்லை என்றும் ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனவே கேட்டரிங் மற்றும் விமான நிலைய சேவை நடவடிக்கைகளை தனியாரிடம் ஒப்படைத்து அரசாங்கத்தின் கீழ் விமான செயற்பாடுகளை நடத்துவதற்கு முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஸ்ரீலங்கன் விமான சேவையை கொள்வனவு செய்வதற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச ஏலத்தொகை 500 பில்லியன் ரூபாய் என அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது. கொழும்பில் சுமார் 150 அபாயகரமான கட்டுமானங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான தகவல்கள் தங்களுக்கு கிடைத்துள்ளதாக கொழும்பு மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். இதனை ஆவணப்படுத்தி அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் உரிய உரிமையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள மக்களிடையே டினியா எனப்படும் ஒரு வகையான தோல் நோய் பரவி வருவதாக வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது நாட்டில் நிலவும் அதிகமான வெப்பநிலை காரணமாக குறித்த தோல் நோய் ஏற்படுவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தோல் நோய் தொடர்பான வைத்திய நிபுணர் ஞானக அகரவிட்டு தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வைத்திய நிபுணர் இதனை தெரிவித்துள்ளார். பெரியவர்கள் மற்றும் சிறுவர்களிடையே இந்த நோய் பரவி வருவதாகவும், தோளில் அரிப்பு ஏற்படுவதே இதன் பிரதான அறிகுறியாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இவ்வாறான நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தோல் நோய் தொடர்பான வைத்திய நிபுணர் ஞானக அகரவிட்ட வலியுறுத்தியுள்ளார். இதேபோல தற்போது நிலவும் வறட்சியான காலநிலையினால் இளநீரின் விலை அதிகரித்துள்ளது. இளநீருக்கான தேவை அதிகரிப்பு மற்றும் உற்பத்தி செய்யும் விகிதம் குறைவடைந்துள்ளமை போன்ற காரணங்களினால் விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் இராணுவ மரியாதையுடன் தமிழர் ஒருவர் அடக்கம் செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் சுதந்திரபுரம் திட்டத்தில் பணியாற்றிய பொதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் உடல் சுகையினம் உற்ற நிலையில் கடந்த 18ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் முல்லைத்தீவில் உயிரிழந்த தமிழ் சிவில் பாதுகாப்பு படை வீரரின் உடலம் இராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்த குறித்த குடும்பஸ்தரது இறுதி கிரியைகள் கடந்த 20ஆம் தேதி விஸ்வமடு பகுதியில் உள்ள சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதில் துப்பாக்கி வெட்டுக்கள் தீர்க்கப்பட்டு சிவில் பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர்கள் பொதுமக்களின் இறுதி அஞ்சலியுடன் உடலம் வெள்ளப்பள்ளம் பொது மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கிறிஸ்டல் சிம்போனி என்ற சொகுசு பயணிகள் கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் காலை பயணிகளை ஏற்றி வந்த குறித்த சொகுசு கப்பல் கொழும்பை வந்தடைந்துள்ளது. அந்தமான் தீவுகளில் இருந்து வந்த இந்த கப்பலானது இந்தியா நோக்கி செல்ல உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 186 பயணிகளும் 429 பணியாளர்களும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன, டச்சு மற்றும் அமெரிக்க பயணிகள் இந்த கப்பலில் பயணம் செய்துள்ள நிலையில் அவர்கள் கொழும்பு மற்றும் காலிக்கு செல்ல உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பஹாமாஸ் நாட்டின் கொடியுடன் கொழும்பை வந்தடைந்த இந்த கிறிஸ்டல் சிம்போனி என்ற கப்பலானது இன்று இரவு இந்தியாவுக்கு புறப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்தோடு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அமதூட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. அதேபோல மேல் சப்ரகமுக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள
தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஏதிரன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.